வணக்கம் நண்பர்களே, யூடியூப் மகன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகிழம் மரத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதனுடைய மலை, மரம், இலை, பூ, கனி, இதனுடைய பயன்கள், இதனுடைய மருத்துவ குறிப்புகள் எல்லாத்த பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மகிழம் மரம்னா ரொம்ப ரேர், நிறைய பேருக்கு வந்து இதை பற்றி தெரியல. இதை இன்றைக்கி நிறையா தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகவே இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். மகிழம் மரம் அப்படின்றதுக்கு வந்து, மகிழம் மரத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது, மனதை மகிழ்விக்கும் மகிழம் மரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த மகிழ மரத்துக்கு ரெண்டு பேர் இருக்குது, மகுளம், இளஞ்சி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் வந்து தனியாக உண்டு. இந்த மரத்தில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மரத்தில் உள்ள பட்டையை ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். பட்டையை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எடுத்து பொடி காய வச்சு பொடி போல் அரைச்சி அதை வந்து நம்ம சுடுதண்ணில் கலந்து கொதிக்க வச்சு வாய் கொப்பளிச்சோன்னா வாயில் இருக்கக்கூடிய தொற்று, துர்நாற்றம் இதெல்லாம் வந்து போக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பல்வலி வந்து சரியாகவும் சொல்கிறாங்க. அடுத்தது வந்து இதனுடைய பூ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பூ வந்து பயங்கர வாசனையாக இருக்கும். இந்த பூ, மகிழ் மரத்தோட பூ வந்து நட்சத்திரம் போல் இருக்கும், பயங்கர வாசனையாக இருக்கும். இதை வந்து வாசனை திரவியத்துக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க, ஊதுவத்தி தயாரிக்கிறதுக்கும் பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது இந்த பிஞ்சுகள், இந்த பிஞ்சு இருக்கு இல்லையா, பழத்தோட பிஞ்சுகளை என்ன பண்ணுறாங்க, வாயில் போட்டு மென்னாக கூட பல்வலி, வேறு வாயில் ஏற்படக்கூடிய தொற்று, கிருமியெல்லாம் வந்து அழியறதுக்கு வந்து இது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த இலையை கூடும், இந்த இலை எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, மாமரத்து இலை மாதிரி நீட்டாக இருக்காது, அந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் சைஸ் கம்மியாக இருக்கும். இந்த இலையும் அதேமாதிரி சுடுநீரில் போட்டு வாய் கொப்பளிச்சா ரொம்ப நல்லது அப்படின்றாங்க. இல்லைனா பன்னீர், இந்த இலையை வந்து பன்னீர் சேர்த்து நல்லா அரைச்சி அதை அந்த விழுதை வந்து தடவி குளித்தா வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இன்னும் சொல்லப்போனால் குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து, சின்ன குழந்தைங்களுக்கு குளிப்பாட்டுற, குளிக்க சுடுதண்ணி வச்சு குளிப்பாட்டோம் இல்லையா, அந்த தண்ணியில் வந்து இந்த இலையை போட்டு நல்லா கொதிக்க வச்சு குழந்தைய வந்து குளிப்பாட்டுவாங்க. அந்த மாதிரி குளிப்பாட்டும் போது என்னென்னா, குழந்தைங்களுக்கு ஏற்படுற ஸ்கின் டிசீஸ், அதாவது தோல் வியாதியெலாம் இருக்கு இல்லையா, ஏதாவது அலர்ஜி அந்த மாதிரிலாம் குழந்தைங்களுக்கு ஒவ்வாமல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து கிளியர் ஆகிடும்னு கூட இதில் தான் சொல்கிறாங்க. அதே போல் இந்த பூக்கள் வந்து, இந்த பூக்கள் வந்து நம்ம தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு வந்து, தூக்கம் வர்றதுக்காக வந்து தலைகாணி கீழே வந்து ஒரு நாலஞ்சு பூ வச்சுட்டு படுத்தோம்னா அதனுடைய வாசனையில் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல தூக்கம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து காய வச்சு கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் இந்த பூ வந்து பச்சையாக இருக்கிறதோட காய காய தான் அதனுடைய வாசனை வந்து இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னுக்கும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து இந்த மரம் வந்து கோயிலோட தலைவிருட்சமாகவும் வந்து இருக்குது. திருவற்றூர், சென்னையில் உள்ள திருவற்றூர் கோயிலில் வந்து தலைவிருட்சமாக இருக்குது. அதே மாதிரி திருவண்ணாமலை கோயிலையும் வந்து தலைவிருட்ச மரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மகிழம் மரம் தான் வந்து சொல்லப்படுது. மெயினாக வந்து சிவனுக்கு வந்து ரொம்ப விசேஷம், இந்த பூவால் அர்ச்சனை பண்ணுறது வந்து சிவபெருமானுக்கு வந்து ரொம்ப உகந்தது. சிவபெருமான் உள்ள ஆலயங்களில் தான் இதை தலைவிருட்சமாக வந்து இதை வந்து இது பண்ணுவாங்க, வச்சுருப்பாங்க. அடுத்தது பூக்களையும் காய வச்சு கஷாயம் செஞ்சு நம்ம குடித்தோம் அப்படின்னா, நம்ம உடம்புல ஏற்படுற வெப்பம், உடல் சூட்டை வந்து ரொம்ப தணிக்கும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்படுது. இந்த மாதிரி வந்து இந்த மகிழ மரத்தில் வந்து மரப்பட்டை, பூவு, காய், இலை, இதில் உள்ள கனி எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குது. இது வந்து நம்ம மக்களுக்கு வந்து அதிகமாக தெரியறதில்ல. இந்த மரப்பட்டையை வந்து நம்ம கஷாயம் வச்சு சாப்பிட்றதே இல்லை, வந்து பொடி பண்ணி பல் கூட துளக்கலாம். பல் துளக்குனா கூச்சம் இதெல்லாம் வந்து சரியாயிடும். அடுத்தது இந்த மகிழம் பூவோட கனி வந்து இயற்கையாகவே நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, சித்தர்கள்லாம் வந்து இது வந்து ஒரு இயற்கை வயகரா மாதிரி இது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த மகிழ மரத்தோட காய் அது எந்த நிறத்தில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி பழம் கலரில் வந்து அது இருக்கும். இது வந்து சப்போட்டா வகையை சேர்ந்தது தான் இந்த பழத்தோட, அதனுடைய ஃபேமிலி வந்து சப்போட்டாவோட பழம் மாதிரி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நான் இன்றைக்கி சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நானும் வந்து என்னோடய வீட்டில் இந்த மகிழப்பூ விதையை எடுத்து நட்டு வச்சுருக்கேன். இது முளையிறதுக்கு குறைஞ்சது 72 நாளைக்கு மேலே ஆகும் இருக்காங்க. அது வந்தோடனே நான் வீடியோவில் அடுத்து நெக்ஸ்ட்டு நான் போஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி நான் சொன்ன தகவல் அனைத்துமே உங்களுக்கு வந்து திருப்திகரமாக புரிகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் போடுங்க. நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச் வியூவர்ஸ்.